மாணவர்களே, இந்த கல்வியாண்டில் முதல் வாசகப் பொருட்டை தொடர்ந்து இருக்கின்றோம். இந்த வாசகப் பொருட்டமானது மாணவர்களின் வாசிப்பு திறனை கூட்டுவதற்காக, வாசித்தல் என்பது சுவாசித்தல் என்று சமமானது, எந்த உயிரினமும் உயிரோடு வாழ்கின்றால் சுவாசிக்க வேண்டும், எப்படி சுவாசம் முக்கியமோ அதோட வாசம் முக்கியம், வாசிப்பு முக்கியம். மனிதனுக்கு கிடைத்த ஒரு அருமையான வாய்ப்பு, வேறு எந்த உயிரினமும் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அதுவும் கல்வி அறிவு படைத்தவன் தான், படித்தவன் தான் வாசிக்க முடியும், கல்வி அறிவுதான் வாசிக்க முடியாது. அப்படி வாசிப்பு திறனை வளர்ப்பதுதான் நம் கண்ணுடைய நோக்கம். கடந்தகோபாலன் சார்பாக ஆண்டுதோறும் வாசக கூட்டத்தை நடத்துவோம். அந்த வாசக கூட்டத்தில் மாணவர்களை நீங்கள் போட்டி போட்டு கலந்து கொண்டு வாசிக்க வேண்டும். வாசித்தால் என்ன பயன் என்றால், ஒரு மனதிற்கே மகிழ்ச்சி ஒன்று, வாசிக்க வாசிக்க மகிழ்ச்சி ஏற்படும், சிந்தனையுடைய செயல்பாடுகள் கூடும், அறிவு வளர்ச்சி ஏற்படும், நாம் அறிந்ததை மற்றவருக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இவைகளை விட நம் கல்லூரியானது ஒரு சாத்தியம் வழங்குகிறது, ஒரு நினைவுக்கடை வழங்குகிறது. இது வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய வளர்ந்த நினைவுகளுக்கு நன்றாக என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மனமகிழ்ச்சி எதிர்காலத்திலும் மனமகிழ்ச்சி. இளமை பருவத்தை, கல்லூரி பருவத்தை நாம் இப்படியெல்லாம் வந்திருக்கிறோம், நடந்து வந்த பாதையை திருப்பி பார்க்க வைக்கிற போதே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இத்தகைய ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு சிறப்புறையாக சிறப்பு அதிகாரத்தின் தனிச்சிறப்புகள் என்ற தலைப்பில் செல்வி ஏ ஆர் கோபதாரணி இரண்டாம் துறை சார்ந்தவர் பதிவிடுகிறார். இந்த மாணவி மிகவும் அமைதியானவர், ஏதாவது ஒரு படித்து சிந்தனையோடு இருப்பார், சில நேரங்களில் ஐயத்தை கேட்பார், ஆச்சரியமாக இருக்கும். இந்த இளவையிலே இத்தனை இருவர்களை படிக்கிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டதுண்டு. ஆக ஒவ்வொரு மாணவர்களும் இந்த வகையில் ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அன்போடு கரவடிகளுக்கு தன்னுமை நின்றது முலவே, முலவோடு கூடி நின்று செய்வது
இந்தியா வாய்மொழி இலக்கிய